வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆறு சுவையும் சாப்பிடணும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்தே நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வரமுறையை வச்சிருக்கிறாங்க. ஆறு சுவையில வந்து புளியும் ஒண்ணுதான், புளிப்பும் ஒரு சுவை தான். அதை வந்து நம்ம அன்னாடம் சேர்த்துக்கறோம். அந்த புளி, அந்த புளி வந்து என்ன செய்யும்னா உடம்பு எடைய குறைக்கும்பா. அப்புறம் இந்த இன்சுலினை வந்து சரியாக சுரக்க வச்சு இந்த சக்கரை நோய்க்காரவங்களுக்கு அந்த சக்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் வைக்கும். அப்புறம் செரிமானத்தன்மையை தூண்டும். உடம்புல இருக்க நச்சுக்கள், கழிவுகள், நச்சுக்கழிவுகளை எல்லாம் வெளியேற்றிடும். அப்புறம் இருதயத்தை நல்லா பாதுகாத்துருப்பா. ஏன்னா உடல் எடை குறைஞ்சாலே இருதயத்துக்கு நல்லது தானே. அப்படி உடல் எடையை பாதுகாக்குது, கொழுப்பை குறைக்குது. ஏன்னா அதில் நார் சத்து நிறையா இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால் வந்து அதில் கம்மியாக தான் இருக்குது, கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது. அதனால வந்து நார் சத்து நல்லா இருக்கிறதுனால உடம்புல இருக்க கொழுப்பு, இதயத்துக்கு போகிற ரத்த குழாய்களில் இருக்க கொழுப்பெல்லாம் அது குறைக்குது. அதனால இதயத்தை பாதுகாக்குது. அப்புறம் அந்த புளியில் வந்து வைட்டமின் சி இருக்குது. பொதுவாக புளிப்பாக இருக்கிறதுலே வைட்டமின் சி இருக்க தானே செய்யும். அந்த சி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இப்போ வைட்டமின் சி சேர்க்கும் போது இப்போ நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், தக்காளி இதுகளெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்னா அதே மாதிரி புளியும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்காம டெய்லி நம்ம உணவில் புளியும் சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்து வாங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த யார் யார் சேர்க்கக்கூடாதுன்னா, இப்போ ஆஸ்பத்திரியில் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் வராங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வயிறு புண்ணாக இருக்கும். அவங்க வந்து புளியை சேர்த்தோம்னா அந்த வயிற்றை வந்து பாதிக்கும். இந்த வயிற்றால் போய் இருக்கிறவங்க, வயிற்றால் போனால் வயிறு புண்ணாக இருக்கும், அவங்க சாப்பிடக்கூடாது. வயிற்று கணக்கு வந்தவங்க சாப்பிடக்கூடாது. இந்த குழந்தை பெற்றவங்களும் புளியை குறைச்சிட்டு வேற எலுமிச்சம்பழம், தக்காளி இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்க, காய்ச்சல் வந்தால் பட்டினியாக தான் கிடக்கணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடவும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது வெறும் வயிற்றில் கொண்டு போய் இந்த புளி வந்து ஒரு ஆசித்தன்மை உடையது தானே, அப்படி அதை சாப்பிடக்கூடாது. நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டா கூட எலுமிச்சம்பழம் ரசம், தக்காளி ரசம் இப்படி வச்சு காய்ச்சக்காரவங்க சாப்பிடணும். அதனால் புளியை டெய்லி சேர்க்குறது நல்லது தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் புளி சேர்க்க வேண்டாம், ஒரு ஒரு வாரம் கழித்து சேர்த்துக்கலாம். அதனால் புளி சேர்க்கறது நல்லது தான். அதனால் புளியை தினமும் நீங்கள் குழம்பு ரசங்களில் வச்சு சாப்பிடுங்க, துவையில் கூட வச்சு அரைச்சி சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன்.